ஹலோ ஆல், வெல்கம் டு ஆர்என் கிளாஸஸ் சாக் அண்ட் டாக். ஸோ என்னை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆன் இந்து வடிவலகன், ஃபிஷ்ஷஸ் கிராஜுவேட் அண்ட் ஐம் பர்சூவிங் பிஏ சோஷியாலஜி. ஸோ இந்த சேனலில், நம்மளோட சேனலில் வந்து நம்ம வந்து சோஷியாலஜி ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம நிறைய பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி கான்செப்ட் ஆஃப் சொசைட்டி. சொசைட்டி அப்படிங்கிறது என்ன, சொசைட்டி பற்றின சொசைட்டி சொசைட்டின்னு சொல்கிறோமே அதனால் என்னங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சோஷியாலஜிஸ்ட்டாக சொசைட்டியை வந்து எப்படி பார்ப்போம் நம்ம? ஒரு சோஷியாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து சொசைட்டியை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, செயின் ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ், ஓகேங்களா? அப்போது சொசைட்டியை வந்து ஒரு சோஷியாலஜிஸ்ட் அனலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் என்ன மாதிரி பார்ப்பாங்க? செயின் ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப். இந்த சமூகம் அப்படிங்கிறது என்னன்னா, நிறைய ரிலேஷன், சோஷியல் ரிலேஷன்ஷிப் சேர்ந்த ஒரு செயின் தான் வந்து இந்த சொசைட்டி, ஓகேங்களா? ஃபாதர் அண்ட் மதர், ஒரு ஓனர் அண்ட் லேபர், ஒரு கன்சியூமர் அண்ட் ஹெட், அந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸில் சேர்ந்து கட்டப்பட்ட ஒரு செயின் தான் வந்து என்னது, நம்ம சொல்கிற அந்த சொசைட்டி. அப்போ சொசைட்டிங்கிறது ஒரு சோஷியாலஜிஸ்ட் அனலைஸ் பண்ணார்னா என்ன, எப்படி பார்ப்பாங்க? செயின் ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸாக வந்து இந்த சொசைட்டியை பார்ப்பாங்க. அப்போது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்போ சோஷியலாக மாறுது? செயின் ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டோம். அப்போது இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ சோஷியலாக மாறுது அப்படின்னா, மியூச்சுவல் அவேர்னஸ் இருக்கும்போது தான் இது வந்து சோஷியலாக மாறுது. மியூச்சுவல் அவேர்னஸ் இருக்கும்போது. அப்போது மியூச்சுவல் அவேர்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நானும் என் ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, என்னோட இண்டிவிஜுவல் பிஹேவியர், என்னோட இண்டிவிஜுவல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கும். ஸோ நாங்கள் யாருங்கிறது தெரியும், அண்ட் வி ஆர் போத் எமோஷ்னலி அட்டாச்சாக இருப்போம், ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது அவளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அதுதான் ஒரு மியூச்சுவல் அவேர்னஸ் இருந்தால் தான் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், சோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, டீச்சரையும் கிளாஸ் ரூம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் வச்சுப்போமே. இப்போது ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் ரூமுக்கு என்டர் ஆகுறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பயந்து போய் அமைதி ஆகிடுவாங்க. அண்ட் ஏஞ்சி நின்று விஷ் பண்ணுவோம் இல்லையா, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், அந்த மாதிரி விஷ் பண்ணுவோம். ஸோ அப்போது அந்த டீச்சருக்கான ரெஸ்பெக்ட், அப்போ டீச்சர் அப்படிங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியுது, அவங்களுக்கு அந்த டீச்சர் பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்குது, ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மியூச்சுவல் அவேர்னஸ் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், சோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் யார் யாருக்குள்ளார அந்த சோஷியல் ரிலேஷன்ஷிப் நடக்குது, டீச்சருக்கும் அண்ட் அவங்க யாருக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ அப்போ இந்த சோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுது, எப்போ உருவாகுது அப்படின்னா, ஒரு ரெண்டு இண்டிவிஜுவல் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரை பற்றி தெரியுது, ஒரு ரெகக்னிஷன் வந்து அங்கே கிடைக்கிது. ஸோ ரெண்டு பேருமே அவேராக இருக்கிறாங்க. இப்போது டீச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ ஒரு மியூச்சுவல் அவேர்னஸ் அண்ட் இவங்க ஒருத்தரோட பிஹேவியர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்கும், ஓகேங்களா? சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் எக்ஸிஸ்ட் ஒன்லி வென் இண்டிவிஜுவல் பிஹேவ் டுவர்ட்ஸ் ஒன் அனதர் இன் வேஸ் டிட்டர்மைன்ட் பை தேர் ரெகக்னிஷன் ஆஃப் ஈச் அதர். இப்போ டீச்சர் வந்தாங்கன்னா எல்லாரும் ஏன் எழுந்திரிச்சு நின்னாங்க, ஸோ டீச்சருக்கான அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெகக்னிஷன், ஸோ அவங்களுக்குள்ளார ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மியூச்சுவல் அவேர்னஸ் இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம சொசைட்டி, அதனால தான் என்னன்னு சொல்லுவோம்னா, ரிலேஷனல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். சொசைட்டியை என்னன்னு சொல்லுவோம், ரிலேஷனல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு இது ரிலேட் ஆகும்போது தான் அங்கே வந்து சொசைட்டி அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து உருவாகுது. ஸோ ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் இந்த சொசைட்டி அப்படிங்கிறது இருக்குது. இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம், இந்த சொசைட்டியை வேறு மாதிரி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா,
சொசைட்டி வந்து சப்ஸ்டான்ஷியல் கான்செப்ட் கிடையாது. சொசைட்டி இஸ் நாட் அ சப்ஸ்டான்ஷியல் கான்செப்ட். சப்ஸ்டான்ஷியல் கான்செப்ட். அப்போ சப்ஸ்டான்ஷியல்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சப்ஸ்டான்ஷியல் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, ஒரு சாலிட், ஒரு ரியல், நம்மளால பார்க்க முடியும், கான்கிரீட்டா இருக்கும், பிசிக்கலா இருக்கும். அது ரியல், அதாவது சாலிட், ரியல் அதாவது சாலிடா இருக்காது. அதோட பிரசன்ஸ் வந்து நம்மளால கண்ணால கான்கிரீட்டா வந்து பார்க்க முடியாது. பட் அது வந்து ஒரு ரியாலிட்டி, ஓகேங்களா, ஒரு கான்கிரீட் ரியாலிட்டி கிடையாது. பட் ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ்னால ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ஆகி உருவாகியிருக்கிற ஒரு கான்செப்ட். அதாவது சப்ஸ்டான்ஷியல் கிடையாது, சாலிடாக நம்மளால் பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னா, ரெண்டு மனுஷங்க வந்து அவங்களுக்குள்ளார பேசி உறவாடுறதுனால, ரிலேஷன்ஷிப்புக்குள்ளார வர்றதுனால தான் இந்த சொசைட்டி அப்படிங்கிற ஒரு ரெண்டு இண்டிவிஜுவல்குள்ளார இருக்கிற அந்த மியூச்சுவல் அவேர்னஸ் ரெகக்னிஷன் இதை பேஸ் பண்ணி உருவாகிறது தான் வந்து இந்த சொசைட்டி. அந்த ரெண்டு பேருக்குள்ளார இருக்கிற அந்த சோஷியல் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி நல்லா சொசைட்டியாக உருவாகுதுன்னா, இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ஆகுது. என்ன ஆகுது? இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ஆகுது. இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்படின்னா என்ன? அதுக்குன்னு ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரக்சர், அதுக்குன்னு ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அப்போ சொசைட்டி வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ஸ்ட்ரக்சராக மாறுது. ஸோ ரெண்டு பீப்புளுக்கு வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளார என்ன நடக்குதுங்கிறது தெரியும், வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கும், ஃபெமிலியர் வேஸில் வந்து நடந்துப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம சொசைட்டியை என்னன்னு சொல்கிறோம், செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், செயின் ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சொசைட்டிலே வந்து டைப்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் இது தான் அப்படின்னு சொல்லி ஐடியலாக நம்மளால் கிளாஸிஃபிகேஷன் வந்து கொடுக்க முடியாது, ஓகேங்களா. ஸோ பியூரா வந்து இப்படி தான் அப்படி தான் சொல்லி கரெக்டான கான்க்ரீட், இப்போது எக்கனாமிலலாம் சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும், சில இன்ஃப்ளேஷனாக என்ன அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்ஸில் நம்ம படிப்போம். ஸோ அந்த மாதிரி சொசைட்டியை கான்க்ரீட்டாக நம்மளால் பிரிக்க முடியாது. பட் சோஷியாலஜிஸ்ட் வந்து நிறைய போய் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி பிரிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இதிலேயே பார்ப்போம், ஃபங்க்ஷனலிஸ்ட்னு பார்ப்போம், கான்ஃப்ளிக்ட் தியரிஸ்ட்னு பார்ப்போம், ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷனலிஸ்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சோஷியாலஜிஸ்ட் வந்து இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஒருத்தரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, ஸ்பென்சர் அண்ட் டர்கிம். ஸோ இவங்க எல்லாருமே இப்போ டர்கிம்லாம் வந்து ஃபங்க்ஷனலிஸ்ட், ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷனலிஸ்ட் அப்படிங்கிறவங்க என்ன யாருங்கிறதுலாம் நம்ம வந்து செப்பரேட்டாக பார்ப்போம். ஸோ இவங்க வந்து சொசைட்டியை எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, சைஸ், ஓகேங்களா, அந்த சொசைட்டி வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி டிவிஷன் ஆஃப் லேபர், சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இதே வந்து கார்ல் மார்க்ஸ், எல்லாருக்குமே தெரியும் கம்யூனிசம் பற்றி பேர் போனவர், ஓகேங்களா. ஸோ கார்ல் மார்க்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இந்த சொசைட்டியை கிளாசிஃபை பண்ணுவார் அப்படின்னா, எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி தான் வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து இந்த சொசைட்டியை பிரிச்சிருப்பாரு. ஸோ அப்போது ஒரு ஒரு சோஷியாலஜிஸ்ட்டும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சொசைட்டியை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ ப்ராடாக சொல்ல போனால் இந்த சொசைட்டி வந்து எத்தனை டைப் இருக்குன்னா, ரெண்டு டைப்பாக இருக்குது நம்மளோட சோஷியாலஜி பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து சிம்பிள் சொசைட்டி, அதாவது ட்ரெடிஷ்னலாக இருந்த சொசைட்டி. இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் சொசைட்டியை என்ன சொல்கிறாங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிம்பிள் சொசைட்டி வந்து இந்த ப்ரிமிட்டிவ் ஆதி காலத்தில் இருந்த சொசைட்டி தான் வந்து சிம்பிள் சொசைட்டி. அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுதான் வந்து சிம்பிள் சொசைட்டி. இண்டஸ்ட்ரியலைஸ்டான இப்போ இருக்கிற இந்த சொசைட்டி தான் வந்து காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி, ஓகேங்களா. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் சொசைட்டியில் என்ன ஆகும்னா, ஓவர்லாப்பிங்காக இருக்கும் சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம். அப்போல்லாம் வந்து டிஃபைன்டாக சொல்லிடலாம், சிம்பிளாக அந்த வில்லேஜ்குள்ளார அந்த மாதிரி சொல்லிடலாம். பட் காம்ப்ளெக்ஸில் வந்து அப்படி இருக்காது, ஓவர்லாப்பிங்காக இருக்கும், ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அடுத்தடுத்து இன்டர்லிங்க் ஆகிட்டே இருக்கும். பேசிக்காக வந்து எத்தனை டைப் பார்த்துருக்கோம், சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சொசைட்டின்னு ரெண்டு டைப் வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்துச்சு, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் மீ அ தம்ஸ் அப் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.